நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. மணியை பத்தி ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டு, நான் மணி ஒரு அரசியல்வாதி, அதனால் அவருடைய அரசியல் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. மணி வந்து 70 காலகட்டங்களில் அதிமுக எம்ஜிஆர் பற்றுள்ளவர் அந்த கட்டத்தில் என்னை சந்திக்கிறார். நான் சிபிஐஎம்எல் லிபரேஷனில் இருக்கேன், அவரோட பேசி சிபிஎம் லிபரேஷனுக்கு வரார். மணியை கட்சியில் சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து அதில் தான் இருக்கார், தொடர்ந்து அவருடைய மரணம் வரையிலும் சிபிஎம்எல் கட்சி லிபரேஷன் எப்பேற்பட்ட கட்சின்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு உருவாயிருக்கு. அது அவர் சரியா தப்பா அவசியமா இல்லையான்னு பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு நபர்களுக்கு மேல இருக்கு. ஆனா ஒரு விதத்துல அவசியமானதுன்னு இருக்கு, அது இன்னும் வேற பாதையில் போகணும். அந்த இந்தியா கூட்டணி மூலமா பிஜேபியினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சிருக்கு, தடுத்து நிறுத்த முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முதல் காரணம் என்னன்னா, சிபிஐஎம்எல் கட்சி லிபரேஷன் தான் முதல் காரணம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை விட்டுட்டு வேறு யார் யாரோ இவங்களுடைய கொண்டாந்து, அவர்கள் தான் தங்களுடைய பாட்னா மாநாட்டிலே அனைத்து சக்திகளையும் கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து ஆரம்பிச்சது அந்த கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி அவர்களே. இடதுசாரி இயக்கம் அதற்கு நிறைய பேராசிரியர்கள் வந்தாங்க 70-80 காலகட்டங்கள்ல. அந்த பேராசிரியர்கள் வந்து திராவிட இயக்கங்களுக்கு சமமாக இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்து அதை உயர்த்தி பிடித்து எம்எல்ஏ இயக்கங்களுக்கு மிகப்பெரிய வலுவை கொடுத்த பேராசிரியர்கள் ஒருவர் தான் அம்மா உட்கார்ந்திருக்காரு. மானவும் அறிவும் மனிதனுக்கு அழகு, அன்பு தினசேகரன் உட்கார்ந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மணியோடைய நண்பர்கள், மணியுடைய தோழர்கள். மணியை பற்றி சொல்லணும்னா, அவருடைய அரசியலை சொல்லணும்னா, அவர் மணி ரொம்ப விஷயத்தை என்ன சொன்னார்னா, அரசியல்னு சொன்னால் பொருளாதாரத்துடைய உருட்டி திரட்டப்பட்ட வடிவம்ங்கிறத எம்எல் கட்சி அவர் சொல்லி கொடுத்தது. அப்படின்னா பொருளாதாரத்தை நம்ம உருவாக்குறோம், யாருக்கு அது? பாப்புலேஷன் நம்ம, ப்ரொடக்ஷனும் நம்ம, ப்ராப்பர்ட்டியும் ப்ராஃபிட்டும் அவனுக்கா? உற்பத்தி பண்றது நம்ம, எண்ணிக்கையும் நம்ம, சொத்தும் அதிகாரமும் அவனுக்கா? இந்த கேள்வி எம்எல் கட்சி எழுப்பிய போது அந்த கேள்வியில வந்து அப்படியே லயிச்சு வந்தவர் மணி. அதுக்கப்புறம் அவர் வந்து மார்க்ஸ படிச்சாரு, அம்பேத்கரை படிச்சாரு. மார்க்ஸ் சிலை அமைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நாள் மார்க்ஸ் சிலை இங்கே அமைக்கப்படும், அது உண்மை. அதற்கு இன்றைக்கு யாரெல்லாம் வேலை செய்றாங்களோ, ஒருவேளை அந்த நாள் வரும் பொழுது அவர் தூரத்து நாற்காலில் கூட உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் அது நடக்கும். அதுல தன்னை எப்படி நினைச்சுக்கிட்டாருன்னா, மார்க்ஸை பத்தி அவர் என்ன நினைக்கிறார்னா, மணி மார்க்ஸுடைய இலக்கிய ஆளுமையை ரசிச்சவர். கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்ட வரலாறு, மறுக்க முடியுமா? அவர் சொத்துடைமை பத்தி மார்க்ஸ் எழுதுறத மறுபடியும் படிக்கணும். சொத்து உடமையை நீங்க எங்களுக்கு ஒழிச்சிட்டீங்க, அவங்க சொன்னாங்க முதலாளிகளுக்கும் சொத்தை ஒழிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க. ஐயோ, அந்த புனிதமான காரியத்தை நீ பண்ணி முடிச்சிட்ட, நாங்கள் சொத்தினுடைய தன்மையை மாற்ற வந்திருக்கிறோம், தனி உடமையிலிருந்து பொது உடமைக்கு கொண்டு வர விரும்புகிறோம். அவர்கள் பெண்களை பொது உடமையாக்கி விட்டார்கள். அநேகமா நீ முடிச்சிட்ட, நாங்க அதுல ஒரு விடுதலையை கொண்டு வர விரும்புகிறோம், அந்த விடுதலை அந்த பெண்ணே எடுத்துக்கொள்வாள். இது மாதிரியான இலக்கிய ஆளுமையினுடைய விஷயத்திலிருந்து வந்தவர் மணி. அதெல்லாம் பேசியிருக்காரு, நாங்களும் பேசியிருக்கிறோம். அம்பேத்கர் பத்தியும் பேசியிருக்கிறோம். அம்பேத்கர் வந்து அரசியல் ஜனநாயகம் கிடைக்கலாம், பொருளாதார ஜனநாயகம் கிடைக்கலாம், ஆனால் சமூக ஜனநாயகம் தான் ஆக கூடுதலான முக்கியமானது என்று சொன்னார் பார்த்தீங்களா. அதுல மணி ரசிச்சிருந்தார். இதுதான் மணியோட அரசியல். மணியோட அரசியலை இப்படிதான் பார்க்கணும்னு வச்சுங்க. அப்புறம் மணி வந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கத்தில் கொண்டு போய் மனிதர்களை மாடு மாதிரி அடிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மனிதர்கள் நல்ல குடியிருப்பு வேணும்னு நினைச்ச ஒரு கட்சியில் இருக்கார் அவர் மணி. எம்எல் பார்ட்டியில் கண்ணகி நகரில் இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து கோயம்பேடில் வீடு கட்டி கொடுறான்னு கேட்குறாங்க. கண்ணகி நகரில் செம்மஞ்சேரியில் கொண்டு வரக்கூடிய மக்களை கொண்டு வந்து சென்னை அழகுபடுத்தினவனை, சென்னையிலேருந்து விரட்டினவனை, அந்த கிண்டி ரேஸ் பூங்கா இருக்குல்ல அங்கே வீடு கட்டி கொடு, இவங்க தான் அருந்ததியர், இவங்க தான் ஆதி திராவிடர்,
அனைத்து சாதி ஏழை மக்கள் பெண்கள் இவங்களுடைய முன்னேற்றம் முக்கியம் சொன்னாங்க. நீ நிறைய பேசுறீங்களே ஆட்சியாளர்களே, பரந்தூர் மேல்மா இதெல்லாம் வந்து எரியுதே, இதுக்கெல்லாம் என்ன நீதி என்று கேட்கக்கூடிய இயக்கத்தில் அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, மூலதனத்தினுடைய முதன்மை மாநிலம் முகவரின்னு சொல்றார் நம்முடைய முதலமைச்சர். வரட்டும், மூலதனம் வரட்டும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, அவங்க எலும்பு எங்ககிட்ட இருக்கு, சதை எங்ககிட்ட இருக்கு, ரத்தம் எங்ககிட்ட இருக்கு, நரம்பு எங்ககிட்ட இருக்கு, இந்த மூலதனத்துக்கு என்ன விலை? இத சொல்லு முதல்ல. உன்னுடைய எம்ஓயில நீ யாருக்கு சொல்ற? சாம்சங் முதலாளி உத்தரவு போடுவான், அரசாங்கம் கேட்குமா? அவன் சொல்றான் சாம்சங் என்ற பெயரில் வைக்க கூடாது, லேபடி பாட்னு அனுமதிக்க மாட்டேங்கிறான். இது என்ன, அரசுதான் சாம்சங் உத்தரவு போடணுமே ஒழிய கார்பரேட் அரசுக்கு உத்தரவு போடக்கூடாது. இதை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க. நேற்று கூட தோழர் ஆசை தம்பி சாம்சங் தொழிலாளர்கள் நீதி கேட்டு போராடி கைதாகிட்டு வந்திருக்காரு. இப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி அப்படி இன்னொன்று கேட்கறாங்க, அவர்தான் மணியும் கேட்கிறாரு. மணி கேட்கறது தான் நான் சொல்றேன், 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் காரணங்களுக்கு தள்ளுபடி பண்றிய, 4 லட்சம் கோடி ரூபாய் கொடு நகர்ப்புற நாட்டுப்புற ஏழைகளுக்கு, 100 நாள்ல 200 நாள்ல 300 நாள் வேலை கொடுக்கலாம், வெறும் 4 லட்சம் கோடி கொடு. 1 லட்சம் கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறீன்னு சொன்ன பாசிச அரசாங்கத்தை எதிர்த்து கவலை கொண்டார், போராடினார். இதான் மணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு என்ன மணி என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கம் என்ன அவுட் சோர்சிங் அரசாங்கமா இருக்கு, நம்ம ஓட்டு போட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டார். இந்த அரசாங்கம் என்ன தொகுப்பு ஊதிய அரசாங்கமா இருக்கு, இது காலமுறை ஊதியம் தராதா என்று கவலைப்பட்டாரு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் கூட்டு பேர உரிமையை ஒழிச்சு கட்டுறாங்களே, அது போராடி பெற்ற உரிமையாச்சு, இதெல்லாம் கவலைப்பட்டார். ஆக அரசாங்கம் வந்து அவுட் சோர்சிங் அரசாங்கமா இருக்கக்கூடாது, கூட்டு பேர உரிமையை குடிதோண்டி புதைக்க கூடாது, தொகுப்பூதிய சர்க்காராக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் அரசியலை கொண்ட இயக்கத்தில் மணி இருந்தார். கடைசியா அவருக்கு ஒரு முழக்கம் பிடிக்கும், நாம் இன்றி நாடு இல்லை, நாடோ நமக்கு இல்லை, நாமே நாடாவோம், நாட்டை நமதாக்குவோம். எவ்வளவு பெரிய முழக்கம் இது! இதுதான் உங்களுடைய கோரிக்கைகளும் கூட. நம்ம எல்லாரும் சில விஷயங்கள் மாற்றம் ஒருவருக்கு சில இயக்கங்கள் இருக்கும், தவிர்க்க முடியாது. ஒரு பௌதிக சூழல், ஒரு பௌதிக சூழல்ல மதம் வந்தது, ஒரு பௌதிக சூழல்ல மதம் மறையும். நான் நீ ஒழிச்சுக்கிட்ட முடியாது. ஒரு பிரேக் த்ரூ நடக்கும் பொழுது எல்லா பாதையும் ஒரே பாதையாக மாறும் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு வதை முகாம் நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன்ல. இப்ப இஸ்ரேலிய வதை முகாம் நடந்துட்டு இருக்கு, அதை ஒழிச்சு கட்டணும். இங்க இரட்டை வேஷம் போடக்கூடிய ஒரு அரசு வேண்டாம். போட்டுரிமைன்னு வரும்பொழுது நடுநிலை வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். இதெல்லாம் தாங்க மனிதனுடைய அரசியல். இந்த அரசியல் நமக்கான அரசியல். குண்டு வீசினா என்ன நடக்கும், செத்து போவோம், விலைவாசி ஏறும், வேலை இல்லாம போயிடும். அதுக்காக தான் அது ஸ்ரீலங்கால நடந்தாலும் சரி, அல்லது பலஸ்தீன் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் போர் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய வன்முறையின் மீது கொஞ்சம் கூட காதல் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இறுதியாக மணி எடுத்த மணி இன்னைக்கு உடல் இல்லை, உயிரும் இல்லை, அந்த உணர்வுகள் இருக்கீங்க. அப்ப மணியோட இந்த போராட்டம் நாம் எல்லோரும் சேர்ந்து, நமக்கு தேவை சோசலிசம், அதையும் விட தேவை மானுட சாரம். மானுட சாரத்தை மீட்டெடுக்க மணியை நாம் நினைவுகளுவோம். நன்றி தோழர்களே.